வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் 220F பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அவன் பேர் என்ன சொன்ன? பல்சர். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் 220F தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதோட டிசைன் வைஸ்லேருந்து ஆரம்பிப்போம். பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பான டிசைன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் ஃபேரிங் பார்த்தாலும் செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு செமி ஃபேரிங் லுக்கில் பார்த்திங்கன்னா பிடிச்ச பைக்னால் அது வந்து 220F தான் கண்டிப்பாக. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லை, தரமான பைக்னே சொல்லலாம். ஸோ ஒரு 1.6 lakhs பார்த்திங்கன்னா ஒரு ஃபேரிங் பைக் கிடைக்கிறது வந்து ரொம்ப இதுவும், அது 220cc வந்து. ஸோ அந்த ஃபேரிங்லாம் பற்றி அப்புறம் பேசுவோம். டீட்டெயில் என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து 220cc சிங்கிள் சிலிண்டர் 2-valve 4-stroke ஆயில் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிடிஎஸ்ஐ இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பல்சர் வர மாதிரி சேம் டிடிஎஸ்ஐ இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்பார்ட் ஃப்ளக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா அந்த எஃபிஷியன்சி வந்து நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை பவர் அண்ட் டர்க்வைஸ் பார்க்கும்போது, பவர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 20.4 பிரேக்கார்ட்ஸ் 8500 ஆர்பிஎம்லையும், டார்க்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 18.55 நியூட்டன் மீட்டர் 7000 ஆர்பிஎம்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு வந்து ஆயில் கூலிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பவர் டார்க்லாம் வந்து எப்படி இருக்குன்றது வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிட்டே பேசலாம். இதை பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கூலர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ரேடியேட்டர் மாதிரி சின்னதாக தான் இல்லை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இல்லை பைக் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரேடியேட்டருக்கு வந்து கார்டு மாதிரி வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க. இது என்ன தான் வந்து குவாலிட்டி வைஸ் கம்மியாக இருந்தாலும் பட் சூப்பராக வந்து பஜாஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா வர வண்டியெலாம் பார்த்திங்கன்னா இந்த ரேடியேட்டர் கார்டு வந்து தர்றதில்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அது வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பஜாஜுக்கு வந்து ஒரு ஆன்சப்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டு பார்க்கலாம் எந்தளவு இருக்குன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் டச் ஸ்டார்ட் வந்து கிடையாது. அது வந்து கொடுத்துருந்தான் நல்லா இருந்துக்கும். அவங்க பார்த்தாலே தெரியும் இதில் வந்து சிங்கிள் டச் ஸ்டார்ட் வந்து கிடையாது. ஸோ லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து அந்த சிங்கிள் டச் ஸ்டார்ட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ வர நிறைய பயன்படுத்தி பார்த்திங்கன்னா சிங்கிள் டச் ஸ்டார்ட் வந்து தராங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருந்தது கேளுங்க. எக்ஸாஸ்ட்டு பார்த்தா பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி ஒரு சில்வர் கலரில் ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. இங்கே வந்து ஈட் பார்த்தினாலும் தெரியும் நமக்கு வந்து சைலன்சர் வந்து எந்த ஒரு பெயிண்ட் எதுவுமே பண்ணல. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகிற வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி இந்த சைலன்சரில் வந்து. ஸோ இங்கே வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா கால் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைலன்சர் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணிடலாம்னு சொல்லலாம். பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ பீட் வந்து எந்தளவு இருக்குன்றது வந்து நீங்கள் கேளுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக பேச வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லுக்கை பற்றி பேசியே ஆகணும். ஸோ நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த ஃப்ரண்ட் டிசைன் தான். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆலஜன் செட்டப் தான் கொடுத்துருவாங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆலஜனில் தான் கொடுத்துருவாங்க. டிஆர்எல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆலஜனில் தான் இருக்குது. ஸோ ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே ஆலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் வந்து எந்த அளவு இருக்குன்றதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக ஒரு கிரில் எஃபெக்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வேறு லெவலர்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த விண்ட்ஷீல்டு பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா மிரர் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டூம்லேயே தான் அந்த மிரர் செட்டப் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வைப்ரேஷன் இருக்குது. அதே நேரத்தில் விண்ட் பிளாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இந்த பைக்கில் வந்து தெரியுது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கம்ப்ளீட்டாக விண்ட் பிளாஸ்ட் வந்து ஓரளவு இருக்குது. ஸோ அதையும் பற்றி ரைடில் வந்து பேசலாம் டீட்டெயிலாக வந்து எந்தளவு விண்ட் பிளாஸ்ட் இருக்குது எல்லாத்தையும் வந்து. ஸோ இந்த மிரரை பற்றி பேசணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டூமில் கொடுத்துருக்கனால பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து இந்த மிரரில் இருக்குது. ஸோ புல்லட்டோட வந்து அதிகமாக வைப்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ மிரரில் பார்த்திங்கன்னா அந்த விசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிடுகிட்டு ஆடுது அப்படியே. கேமராவில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால வந்து எந்தளவு தெரிதுன்னு தெரில உங்களுக்கு. ஸோ நான் வந்து முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு வந்து காட்ட பார்க்குறேன் அது வந்து எந்தளவு வைப்ரேஷன் ஆகுது. ஏன்னா கேமராவில் ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால அது வந்து தெரிய மாட்டேங்குது. நாங்களும் வந்து நிறைய டைம் வந்து ஷூட் பண்ணி பார்த்துட்டோம், அது வந்து கரெக்டாக வந்து தெரிய மாட்டேங்குது.
ஸோ உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில. 220 யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் பைக்கில் இந்த இஷ்யூ இருக்கா இல்லையான்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கண்ணாடி வந்து வைப்ரேட் ஆகிறது வந்து. ஸோ இப்போ வந்து எந்தளவுக்கு தெரில. நம்ம வந்து ரைட் பண்ணும்போது அதையை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட் பண்ணும்போது நிறைய இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே ரியர் சைடு போவோம். ரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரியரில் மட்டும்தான் அந்த எல்இடி செட்டப் இருக்குது. இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஆலஜனில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் சரி ஒரு எல்இடி செட்டப் கொடுத்தா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபோர் செட்டப் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம சஸ்பென்ஷனே சொல்லலாம். சஸ்பென்ஷன் வைஸ் குறையே சொல்ல முடியல. செம்ம சாஃப்டாக இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் சாக் அப்சர் வித் கேஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து நான் ரைட் பண்ணி பார்த்தது வரைக்கும் பழைய 220 இதுக்கும் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. ஒரு ஹிமாலயனில் போகிற ஃபீல் கிட்டத்தட்ட இதில் வந்து கிடைக்கும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். இதான் அந்தளவு வந்து சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இமாலயன்னு ரொம்ப இதாக எதிர்பார்த்துறாதீங்க. அந்த சஸ்பென்ஷன் வந்து அந்தளவு சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வண்டியோட டேங்க் பற்றி பேசணும். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 15 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டலில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் இதோட மைலேஜ் பார்த்தா 35 to 40 kilometers வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக தரும். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 35 to 37 வந்து தாராளமாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஐவெட்லாம் 40 எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வண்டியோட சீட் செட்டப் வந்து பார்க்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா செம்ம லாங்கான சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து ஸ்பிட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி செம்ம லாங்கான சீட்னே சொல்லலாம். ரைடருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ லாங்காக இருக்குன்னு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கும் வந்து செம்ம லாங்காக இருக்குது. குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இவர் எக்ஸ்ட்ரா வந்து கவர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு ஃபோம் எதுவுமே ஆட் பண்ணல. நான் ரைட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட் பெயின் எதுவுமே வந்து நான் வந்து இந்த இதில் வந்து ஃபேஸ் பண்ணல. பழைய சீட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லலாம். அந்த ஃபோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கிராப் ரெயிலும் பார்த்திங்கன்னா ஓரளவு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்க கிராப் ரெயிலில் ஒர்க் பண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ டைல் செக்ஷனும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து செம்ம லாங்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு பெரிய பைக்காகவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட சுவிச்சஸ் பார்த்தா நமக்கு வந்து ஐபிஎம் லோபிஎம் கொடுத்துருக்காங்க. இல்லை பாஸ் சுவிட்ச் இருக்குது. அடுத்து இண்டிகேட்டர் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஆர்ன் வந்து கொடுத்துரும். ஸோ நல்லா வந்து லவுடான ஆர்னே சொல்லலாம். அப்படியே வந்து ரைட் சைட் போனால் நமக்கு பார்த்திங்கன்னா கில் சுவிட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிங்கிள் ஸ்டேட் ஸ்டார்ட் கிடையாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக வந்து தெரியுது. பில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பஜாஜில் வந்து. நெக்ஸ்ட் வண்டியோட கீ செட்டப் பார்த்தா இதில் வந்து வேவ் கீ செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல்ஸை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மட்டும் அன்லாக்லேயும் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பல்சரில் எல்லா மாடலையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ட்ரிப் 1, ட்ரிப் 2 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடோ இருக்கும், ஃபியூல் கேஜ் இருக்கும். சும்மா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இந்த கிளஸ்டரில் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பஜாஜ் வந்து அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டிய இது வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து நிறையவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் ஓடோ இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் 2 இருக்குது. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன் வந்து காட்டும். இல்லை பார்த்தீங்கன்னா ட்ரிப் 2 வந்து 35 வந்து காட்டுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபியூல் கேஜ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், நியூட்ரல், அப்புறம் ஐபிஎம், அப்புறம் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்சைடு இன்ஜின் ஹீட்டிங், மாலு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஆர்பிஎம் லிமிட், இதுமாதிரி வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி வந்து நிறைய எதுவுமே இல்லை. இந்த ஒரு பட்டனை வச்சு நீங்கள் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து வண்டியோட டயர் செட்டப் பார்க்கும்போது ரியலில் பார்த்தீங்கன்னா 120x80 17-inch அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் தான். ஸோ டயர் கிரிப்பு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த பட்டன் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கார்னர்லாம் பண்ணும்போது இதோட கான்ஃபிடென்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இந்த தூக்கி தூக்கி போடுது. ஏன்னா பட்டன்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கனால உங்களுக்கு வந்து பைக் வந்து கொஞ்சம் தூக்கி தூக்கி போடுற ஃபீல் இருக்குது. ஒரு ஸ்மூத்தான அந்த ரைடிங் ஃபீல் வந்து இல்லை. ஸோ ஆஃப் ரைடிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸ்மூத்தான சர்ஃபீஸில் போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90x90 17-inch அளவு எனக்கு கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் டயர் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டயர் கிரிப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 sections டயர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரியலில் 130x140 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் டயர் சைஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 280mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தினாலே தெரியும் பைபிரேக் கேலிபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கேலிபர். சேஃப்டி வைஸ் பார்த்தா டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்து தராங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் பிரேக்கிங் வந்து எந்தளவு இருக்குது எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரியரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 230mm டிஸ்க் வந்து தராங்க. ஸோ டிஸ்க் வைஸ் பார்த்தா நல்லா வந்து ஒரு பெரிய டிஸ்க்னே சொல்லலாம்.
அதே நேரத்தில் சேஃப்டி வேஸ் நமக்கு வந்து டுவெல் சேனல் எபிஸ் இருக்குது. ஸோ நல்ல விஷயம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வண்டியோட ஃபேரிங்கை பற்றி பேசி ஆகணுங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செமி ஃபேரிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1.6 lakhs வந்து ஒரு பிரம்மாண்டமான பைக்னே சொல்லலாம். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது சொல்லலாம் வண்டியோட டெக்ஸ்சர் அண்ட் ஃபினிஷ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்சர் சீரிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ அதுவும் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதுல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டியை வந்து பொசிஷன் பார்த்தா நல்லா வந்து செம்ம அப்ரேடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ரைட்லாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த பைக் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு வந்து செட் ஆகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏர் கூலிங் ப்ளஸ் ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஈட்டிஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எந்தளவு இருக்குன்றதை வந்து நம்ம ரைட் பண்ணிட்டு பேசலாம் எல்லாத்தையும் வந்து. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து எந்தளவு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ கீர் போட்டோன்னா வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாண்ட் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுது. ஸோ நல்லாவே வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து ஒர்க் ஆகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 150 வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயும் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. வண்டியில் பிக்கப் வைஸ் பார்த்தா நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணில் தான் ஓடிட்டுருக்கோம். டயர் கிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்கிட் ஆகிற ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. டயர் கிரிப்பு வந்து நல்லாவே இருக்குது. டர்னிங் ரேடியஸும் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டர்னிங் ரேடியஸ் வந்து ஓரளவு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்ப்போம். டார்க் வந்து நமக்கு வந்து 18 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. இல்லை ஒரே ஒரு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்டாக என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளச் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது. ஸோ அது வந்து என் பைக்கு யூஸ் பண்ணிட்டு இது ஓட்டனால அப்படி இருக்கு நான் நினைக்கிறேன். விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. வண்டியில் வந்து பிக்கப் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஒன்றே ஒன்று என்னென்னா கியர் வந்து ட்ராப் ஆகிற ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். நான் ஒரு 15 kilometers கிட்டே இந்த பைக் வந்து ஓட்டி பார்த்துருக்கேன். இந்த 15 kilometers பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 வந்து கியர் வந்து ட்ராப் ஆகிற ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாருன்னா 220 யூஸராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறேன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிங்களா இல்லையான்றது வந்து நான் வந்து ஒரு 3 ஒரு 15 kilometers ரைடு பண்ணக்குள்ளே கியர் வந்து ஒரு 3 வந்து ட்ராப் ஆகிறது வந்து நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணினா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விண்ட் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இல்லைன்னு சொல்ல முடியாது. விண்ட் பிளாஸ்ட் வந்து ஓரளவு வந்து இருக்குது. எப்படி சொல்லலாம், ஜீரோன்னு சொல்ல முடியாது. ஒரு 20-30% வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து லாங் ரைட்லாம் போகிற மாதிரி தான் அந்த டயர்ட் இஷ்யூ வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஏன்னா நம்ம பைக்கில் நேக்கடு இதனால் ரொம்ப வந்து விண்ட் பிளாஸ்ட் இருக்கும். இதில் வந்து அந்தளவு இல்லை. ஸோ நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியோட பிக்கப் அண்டு டார்க்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வந்து என்ன தான் இந்த பைக் வந்து ரொம்ப லாங்காக இருந்தாலும் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே வந்து பூந்து பூந்து போகிறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிட்டிலையும் சரி அதே நேரத்தில் ஹைவேலையும் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 90-100 க்ரூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நீங்கள் கை விட்டாலும் நல்லா வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ கியர் வந்து ஃபாலோ ஆகுது பார்த்திங்கனா தெரியும் நம்மளுக்கு. இது வந்து 4வது வாட்டி வந்து அந்த கியர் வந்து டவுன் ஆகுது. ஸோ கியர் வந்து கியர் அந்த இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கிளச்சு பார்த்தா செம்ம ஆடாக இருக்குது. இந்த பைக்கு ஓட்டி என் பைக் ஓட்டினா கிளச் இல்லாத மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அவ்வளோ வந்து செம்ம ஆடாக வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த கிளச் வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து 220 யூஸராக இருந்தால் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு தான் அப்படி வந்து தோணுதா என்னன்னு தெரில. கிளச் வந்து ரொம்பவே ஆடாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ பிரேக்கிங் வைஸ் பார்த்தாலும் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து. ஸோ நமக்கு வந்து டியூ சேனல் எபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் நல்லாவே வந்து பஜாஜ்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1.6 lakhs வந்து இந்தளவு வந்து தர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து யாராலும் தர முடியாதான் சொல்லணும். வின் ப்ளஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு 20-30%க்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து வருது. நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தால் அதுவும் பிரச்சனை கிடையாது. ஹெல்மெட்டில் வந்து அப்படி மேலே கட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாங் ரைட்லாம் போகிற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த பைக் வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு செட் ஆகுனே சொல்லலாம். ஸோ இந்த பைக் வந்து ஒரு தரமான பைக்னே சொல்லலாம். இந்த கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட், ப்ளூ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட், அப்புறம் பிளாக்னு 4 வேரியன்ட் வந்து வருது. இப்போ வந்து நியூ கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஓல்டு கலர் வந்து பிடிக்குமா இல்லை இப்போ நியூ கலர் அப்டேட் வந்து பிடிக்க மாட்டதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்னல் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இதை மதிக்கிறதே கிடையாது. அவங்க பாட்டுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயந்தான்.
இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தம்ப்நெயிலுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்கள் மக்களே. ஒரே ஒரு சின்ன தம்ப்நெயில் தான் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்னென்ன பாடலாம் பாட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இது கஷ்டம் கிடையாது, செம்ம ஃபன்னாக இருக்கும் தம்ப்நெயில் பிக் எடுக்கிறதுக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம்ல.